அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளவு பெரிய சிக்கலான கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட சில நாட்களிலே தீர்வு கிடைக்க இந்த 6 வெத்தலைகள் போதும் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சில சமயங்களில் நம்ம அறியாமலே நாம் சில பண பிரச்சனைகளை சிக்கிக்கிறோம். அவசரமாக நமக்கு பணம் தேவைப்படும், அப்படி இல்லைன்னா யாருக்காவது பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருப்போம். அது இஎம்ஐ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாடகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் நமக்கு பண சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும். என்ன செய்வது? முதலில் பணத்தை வந்து எப்படி புரட்டுவது அப்படின்ற முயற்சியில் நம்ம ஈடுபட்டுட்டே இருப்போம். கூடவே இந்த தாந்திர ரீதியான பரிகாரத்தையும் ஒரு பக்கம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பண சிக்கல் சீக்கிரமே தீரும். பண சிக்கல் தீர்வதற்கு நமக்கு சுக்கிர பகவானின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும். சுக்கிரனின் எண் வந்து 6. வெற்றியை கொடுக்கக்கூடிய பொருள்னா அது வெத்தலை. வெத்தலையை வச்சு செய்கிற வழிபாடு எதுவும் தோற்று போனதாக இல்லை. எடுத்துக்காட்டாக நிச்சயதார்த்தம் அப்படின்னா தாம்பூலம் மாற்றுவது, வெத்தலை பாக்கு மாற்றுவது. ஒரு ஜாதகம் பார்க்க போனால் அது கூட வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து பார்க்கறது. வீட்டில் பூஜை புனஸ்காரமாக இருந்தால் வெத்தலை பாக்கு இல்லாமல் செய்கிற வழக்கம் வந்து கிடையாது. இப்படி வெற்றியை தருவதற்கு வெத்தலைக்கு தான் முதல் இடம். இதெல்லாம் தாண்டி ஹனுமனுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னும்போது சீதாதேவி ஹனுமனின் தலையில் வெத்தலையை வச்சு ஆசிர்வாதம் செஞ்சாங்கன்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்ட அந்த வெத்தலையை இந்த பரிகாரத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். சுத்தமான கிழிச்சல் இல்லாத 6 வெத்தலைகளை வந்து வாங்கிக்கோங்க. 2 கொட்டைப்பாக்கு, அதன் மேலே வந்து 1 ரூபாய் நாணயம், இதெல்லாம் வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ, பீரோ கல்லாப்பெட்டி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ரோஸ் கலரில் ஒரு துணியை விரித்து வச்சுக்கோங்க. ரோஸ் கலர் துணி இல்லைனாலும் இந்த நகையெல்லாம் மடித்து கொடுப்பாங்க பாருங்கள், ரோஸ் கலரில் ஒரு பேப்பர், அது கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. அந்த பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பேப்பரோ இல்லைன்னா அந் ரோஸ் கலரில் ஒரு துணியோ அதை விரித்து வச்சுக்கிட்டு அது மேலே 6 வெத்தலை, 2 கொட்டைப்பாக்கு, 1 ரூபாய் நாணயம், அது வரைக்கும் அந்த துணி மேலே வச்சுட்டு நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் அதை வச்சுருங்க. மனசார உங்கள் குலதெய்வத்தையும் சுக்கர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணம் வந்து அந்த பெட்டியில் வந்து சேரணும் அப்படின்னு. பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த வெத்தலையை வந்து வாட விடாமல் யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு தானமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே யாராவது போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஆடு மாடுங்களுக்கு கொடுத்துடலாம். இதை வந்து எத்தனை நாள் செய்யணுன்னா உங்களுடைய அவசர தேவைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் செய்யலாம். தினமும் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுலேருந்து 3வது நாள்லேருந்து 11வது நாளுக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய பணத்தேவை வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த சிக்கல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும். இதை வந்து நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு இந்த சுலபமான பரிகாரத்தை செஞ்சு பயனடையலாம். நம்பிக்கை இல்லைன்னா செய்யாமலே விட்டுறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.